ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன வெப் சீரிஸ்லாம் நம்ம தமிழ் டப்பில் வந்திருக்காது எல்லாத்தையும் இன்னிக்கோ வீடியோவில் பார்த்துலாம். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம எம்எக்ஸ் ப்ளேயில் தான் வந்து வேறு வேறு லாங்குவேஜில் இருக்க எல்லா வெப் சீரிஸையும் நம்ம தமிழ் டப்பில் பண்ணி விடுறாங்க. அண்ட் அதுலேயும் சில பெஸ்ட்டான வெப் சீரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் தான் இன்றைக்கி நம்ம பெஸ்ட் ஃபைவ் வெப் சீரிஸ் இன் தமிழ் டப் இன்றைக்கோ வீடியோவில் பார்த்துலாம். நம்ம வீடியோ லிஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. இன்கேஸ் ஃபாலோ பண்ணாமல் தான் அப்படியே ஃபாலோ பண்ணி, ஏன்னா அதுக்கு எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ் அண்ட் நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் டேரெக்டாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். வாங்க நம்ம பெஸ்ட்டான வெப் சீரிஸ் வீடியோ லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் இடத்துல இருக்க மை ஹோம் மை டெஸ்டினி 2019ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாக இப்போ 50 எபிசோட்ஸோட நம்ம எம்எக்ஸ் பிளேல அவைலபிளாக இருக்கு, நம்ம தமிழ் டப்பில் தான். அண்ட் மெயினாக இதுக்கு ஐஎம்டிபிக்கு ஒரு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ மெயினாக இந்த என்டையர் வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே ட்ராமா பேஸு தான். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை தான் காமிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. அதனால இப்போதைக்கு ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேர் உள்ள எப்படி லவ் நடக்குது, ப்ளஸ் அவங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன லவ் பற்றி, அதை பற்றி தான் ஃபுல்லாத்தையும் ஆஸ் எ ட்ராமா வாய்ஸாக தான் இந்த சீரீஸில் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஆஸ் எ லைஃப் சேஞ்சிங் ஆட்டம் கூட சொல்லலாம். இந்த வெப் சீரீஸை பார்த்து பயங்கரமாக இமோஷனலாக இருக்காங்க. அண்ட் இப்போது மெயினாக நம்ம தமிழ் டப்பார பண்ணி விட்றாங்க. அண்ட் வீக்லி 5 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுல் ட்ராமா கேட்டகரி ப்ளஸ் ஒரு லவ்வை வந்து ஒரு வேறு ஆங்கிள்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெப் சீரீஸை தெரியுங்கன்னா இந்த வெப் சீரீஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் அப்படியே பொறுமையாக நம்ம எம்எக்ஸ் பிளேல வீக்லி 5 எபிசோட்ஸ் வேறு ஆட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தான் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தனியாக தான் வாழ்ந்துருக்காங்க அவங்க ஆண்டியோட. அண்ட் இப்போதைக்கு அவங்க அப்பாவை தேடுறதுக்காக இங்கே ஒரு ஜேர்னியில் கிளம்புவாங்க. அண்ட் அவங்க அப்பா இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படியே இர்ரெஸ்பான்சிபிள்னு சொல்லலாம், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருப்பார். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவங்க அப்பா ஜெயிலில் தான் இருப்பார். ஸோ கோர்ட் வந்து இவங்களை பெயில் தர ஃபர்ஸ்ட் காரணமே பார்த்தீங்கன்னா நீ உன் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறமா அவர் எப்படி சேஞ்ச் ஆகி அவர் பொண்ணை பார்த்துக்கிறாரு, இதை தான் ஃபுல்லாத்தையும் அப்படியே பயங்கரமாக இந்த வெப் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. அகெயின் நல்ல ஒரு ஃபாதர் அண்ட் டாட் ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒரு நல்ல கெத்தான இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸை தெரியுங்கன்னா இந்த வெப் சீரிஸை நம்பி பாருங்கள், சூப்பராக இருந்திருக்கு. தமிழ்ஸில் தேர்ட் இடத்துல இருக்க ஹெக்கிமோக்ளோ 2019ல தான் வந்திருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக எம்எக்ஸ் பிளேயும் ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் டப்பில். ஸோ என்டையர் டர்க்கிஷான வெப் சீரிஸ் தான். அண்ட் இது இப்போதைக்கு டோட்டல் 15 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் வீக்லி அதே மாதிரி 5 எபிசோட்ஸாக ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அகைன் ஃபுல் மெடிக்கல் ட்ராமா கேட்டகரியான ஒரு வெப் சீரிஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம். அண்ட் இதில் மெயினாக நம்ம ஹீரோட கேரக்டர் நேம் தான் ஹெக்கிமோக்ளோ. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஒரு மெகா மைண்ட் ஜீனியஸ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபுல் சீரிஸே பார்த்தீங்கன்னா புது புதுசான நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. அண்ட் அவங்கள எப்படியோ க்யூர் பண்ணுறது தான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் ஆகட்டும் அந்த வெப் சீரிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சில சில காமெடிஸ் அண்ட் மெயினாக நம்ம ஹெக்கிமோக்ளோட கேரக்டர் எப்படி இருக்குது அதை பற்றி தான் காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஷெர்லாக் ஹோம்ஸோட கேரக்டர் மாதிரி கூட சொல்லலாம், ஏன்னா அவர் பண்ணுறது நம்ம யாருக்குமே எதுவுமே புரியாது, ஆனால் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி தான் வந்து அவர் கேரக்டர் அப்படியே கொஞ்சம் மாஸ்டர் பீஸ் ஆகட்டும் காமிச்சிருப்பாங்க. நல்லபடியாக இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 15 எபிசோட்ஸோட எம்எக்ஸ் பிளில் இருக்குது. அண்ட் மெயினாக தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ இன்கேஸ் மெடிக்கல் ட்ராமா அந்த மாதிரி பார்க்கலாம்னு ஆசைப்பட்றீங்கன்னா இப்போது இந்த ஹெக்கிமோக்ளோ சீரீஸோட கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளிஸில் செகண்ட் இடத்துல இருக்க டேஸம் கிராண்ட் மாஸ்டர். ஸோ இந்த வென்டர் வெப் சீரிஸ் 2018ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா சைனீஸான வெப் சீரிஸ் தான், ஃபுல் ஃபேண்டசி அட்வென்ச்சர் கேட்டகரியாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான் கொஞ்சம் ஓவராகவே போட்டிருக்க மாதிரி இருக்கும். அது ஃபேண்டசி லெவல்ஸ் வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருவீங்க, ஏன்னா ஸ்டோரி அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி கூட பார்த்தீங்கன்னா 3000 வருஷம் முன்னாடிலேருந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த உலகம் அழிய போகுது. அண்ட் அதை ஃபுல்லாக வந்து தடுக்கிறது வந்து நம்ம தேவசம் கிராண்ட் மாஸ்டர் தான் வருவார். ஸோ அந்த தேவசம் கிராண்ட் மாஸ்டர் யார் அதை ஃபுல்லாக தேடுற மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸாக தான் இதில் இருக்கும். அண்ட் மெயினாக இல்லை இன்னும் நிறைய நீங்கள் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிற நிறைய பேரை பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு அட்வென்ச்சர் மிஷின் ஆட்டம் கூட போவாங்க. இப்போதைக்கு வெறும் 15 எபிசோட்ஸோட தான் நம்ம தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்லி ஒரு 5 எபிசோட்ஸோட அப்படியே எம்எக்ஸ் பிளேயில் நம்ம தமிழ் டப்பில் போட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஃபேண்டசியான ஒரு வெப் சீரிஸ் தேடுறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வெப் சீரிஸ்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.
நம்மளுக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்க தி பென்ட் ஹவுஸ் 2020 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் மெயினாக பார்த்து இப்போதைக்கு சீசன் 3 வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் டபுள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டல் 15 எபிசோட்ஸோட நம்ம எம்எக்ஸ் பிளேலாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வெப்சீரிஸ்க்கு ஐஎம்டிபி குரூப் பார்த்திங்கன்னா 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபுல் ட்ராமா கேட்டகரி தான், ஆனால் ட்ராமாவிலே ஃபுல் கொஞ்சம் ஹை குவாலிட்டின்னு சொல்லலாம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இதில் ஒரு பென்ட் ஹவுஸை தான் காமிச்சிருக்காங்க. அந்த பென்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா 100 ஃப்ளோர்ஸ் வரையும் இருக்குது. அண்ட் அதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் லேடி கேரக்டர் தான், எதுவுமே இல்லாத கொஞ்சம் லக்ஸூரியஸான ஒரு ஹை ப்ரொஃபைலான சொசைட்டி உள்ள போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்கே ஒரு குவீனாக மாறி இருக்காங்க இந்த என்டையர் பென்ட் ஹவுஸ்க்கு. அண்ட் இவங்க எப்படி இது ஃபுல்லாத்தையும் ரன் பண்ணுறாங்க அதுதான் வந்து இந்த வெப்சீரிஸ் அப்படியே ஃபுல் ட்ராமாவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபுல் ட்ராமா வைஸ் தான், ஆனால் செம ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நிறைய காமெடி ஹியூமர்ஸோட கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீசன் 3 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக அப்கமிங் இது அப்படியே தமிழ் டப் நம்ம சீசன் 3 வரைக்கும் தான் பண்ணுவாங்க. ஆனால் வீக்லி ஒரு 5 எபிசோட்ஸாக தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டல் 15 எபிசோட்ஸ் நம்ம தமிழ் டப்பில் எம்எக்ஸ் பிளஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ கைஸ் இதுதான் கொஞ்சம் இப்போ புதுசாக வந்த வெப்சீரிஸ், மெயினாக நம்ம தமிழ் டப்பில் தான் வந்திருக்கு. என் எல்லாமே நம்ம எம்எக்ஸ் பிளேயில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா எம்எக்ஸ் பிளேயில் போய் கூட சர்ச் பண்ணி இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதோ புதுசாக ஏதோ நம்ம தமிழ் டப்பில் வந்தால் கூட நம்ம சேனலில் சீக்கிரமாக வீடியோவாக போட்டுட்ருப்போம். ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் பிளே தமிழ் டப். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.